ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும்

ஒய் ஆக்சிஸுக்கு எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கமா ஒய் ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் ஆர் இஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் எ பாயிண்ட் ஆன் தி கிராஃப் ஆஃப் தி கர் தென் ஷோ இஸ் மைனஸ் எக்ஸ்கமா ஒய் என்ன சார் சொல்லணும்னா ஒரு கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூவ் பண்ணும்போது எகைன் அதே கருவு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கருவு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஒய் ஆக்சிஸாக இருக்கும் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருக்கும் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் பாருங்கள் தி கர் y x2 டு ஸ்கொயர் இஸ் சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் ஸ்கொயருங்கிற ஒரு கர்வ் இருக்குது இந்த கருவில் எக்ஸுக்கு பதிலா நம்ம மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூவ் பண்ணுறோம் அப்போ பாருங்க y -to -x டு மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ஆயிருமா அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எகைன் அதே கருவு கிடைக்கிது எப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எகைன் அதே கருவு கிடைக்கிது அப்போ எகைன் அதே கருவு கிடைச்சிச்சின்னா அந்த கருவு பார்த்தீங்கன்னா சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பொறுத்து நமக்கு சிமிட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிறோம் அப்போ ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிக்காக இருக்கணும்னா கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூவ் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கணும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கரு சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சிமிட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸுக்கு எப்போ சார் சிமிட்ரிக்காக இருக்கும் அதை தான் அங்கே அடுத்ததில் பார்க்குறோம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்கமா மைனஸ் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் ஆர் இஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் எ பாயிண்ட் ஆன் தி கிராஃப் ஆஃப் தி கர் தென் ஷோ இஸ் எக்ஸ்கமா மைனஸ் ஒய் அதே இப்போ அந்த ஒய் எக்ஸஸுக்கு பொறுத்து எப்போ சிமிட்ரிக்காக இருக்குன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கருவோட ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு சப்ஷூவ் பண்ணோம்னா எகைன் அதே ஈக்குவேஷன் கிடச்சிச்சுன்னா அந்த ரெண்டு கருவோட ஈக்குவேஷனும் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவு பார்த்தீங்கன்னா சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் தி கர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஏ சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி சார் சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே கருவோட ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதில் மைனஸ் ஒய் சப்ஷூவ் பண்ணுறோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்போ எக்ஸி ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்போ எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்குது ஃபோர் இந்த எக்ஸி ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிற கரு பார்த்திங்கன்னா சிமிட்ரிக் அபோட் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிகாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிமிட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர்ஜின் ஆர்ஜினை பொறுத்து எப்போ ஒரு கரு சிமிட்ரிகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்கமா மைனஸ் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் ஆர் இஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் எ பாயிண்ட் ஆன் தி கிராஃப் ஆஃப் தி கர் தன் இஸ் மைனஸ் எக்ஸ்கமாக மைனஸ் ஒய் இவன் இங்கே ஆர்ஜினை பொறுத்து ஒரு கரு எப்போ சார் இருக்கும் அப்படின்னா அந்த கருவோட ஈக்குவசனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுனும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னும் அட் அ டைமில் ஒரே டைமில் சப்ஷ்ரூவ் பண்ணுறோம் அப்படி சப்ஷ்ரூவ் பண்ணும்போது எகைன் அதே கருவு கிடைச்சிச்சின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னா கிவ் கருவும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுனும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னும் சப்ஷ்ரூவ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கருவு ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவு பார்த்தீங்கன்னா சிமிட்ரிக்கபோட் ஆர்ஜினாக இருக்கும் அதான் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் தி கரு ஒய்ஈவல் டு எக்ஸ் கியூப் இஸ் சிமிட்ரிக் அபவுட் ஆர்ஜின் இந்த ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபுங்கிற என்ன சார் சொல்லுங்கன்னா சிமிட்ரிக் அபவுட் ஆர்ஜின் ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிகாக இருக்குங்கிறான் பாருங்கள் என்ன பண்ணணும் சிமிட்ரிக் அபவுட் ஆர்ஜினாக இருக்குன்னா எப்படி இருந்து என்ன கண்டிஷனை சால்வ் பண்ணியிருக்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு சப்ஷூவ் பண்ணும்போது எகைன் அதே ஈக்வெஷன் கிடச்சிருக்கணும் அப்போ ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்புங்கிற கருவில் நம்ம ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூவ் பண்ணுறோம் பாருங்கள் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப் அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்க்கு க்யூப் எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும் அப்போ போத் சைடும் மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுறோம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எகைன் கிடைக்கக்கூடிய கருவோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கிடைக்கும் அப்போ அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூமுறது கிவன் கரு அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்க்யூங்கிற அதே கரு நமக்கு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கிடைக்கிறதுனால நம்ம அந்த கரு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுங்கிற கருவு என்ன சார் சொல்லுறோன்னா சிமிட்ரிக் அபோட் ஆர்ஜின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னும் அட் அ டைமில் ஒரே டைமில் கருவோட ஈக்குவேஷனில் சப்ஸ்ட் பண்ணும்போது எகைன் அதே கரு கிடைச்சுன்னா அந்த கரு சிமிட்ரிக்ரிக் அபோட் ஆர்ஜின்னு சொல்கிறோம் அப்போ சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டில் இந்த மூணு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேக்ஸிமம் எல்லா கருவுக்குமே டிஸ்கஸ் பண்ணுவோம் சிமிட்ரிக் எபோட் ஒய் ஆக்சிஸாக இருக்கா இல்லை சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கா சிமிட்ரிக் அபவுட் ஆர்ஜினாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் அப்போ சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருக்கணும்னா அந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு சப்ஜெவ் பண்ணும்போது எகைன் அதே கருவு கிடைச்சுன்னா அந்த கரு என்ன சொல்கிறோம்னா என்னென்னு சார் சொல்கிறோம்னா சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயருங்கிறது சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு கரு எப்போ சார் சிமிட்ரிக் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிகாக இருக்கும் அப்படின்னா அந்த கருவோட ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு சப்ஷன் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடச்சுன்னா அந்த கருவை என்ன சொல்கிறோம் சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிறது சிமிட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆர்ஜினை பொறுத்து நமக்கு சிமிட்ரிகாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா கருவோட ஈக்குவேஷனில் ஒரே டைமில் அட்டை டைமில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு பண்ணும்போது அதே ஈக்குவேஷன் எகைன் திரும்ப கிடச்சிச்சி அப்படின்னா அந்த கரு பார்த்திங்கன்னா ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிகாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்கெச்சிங் தி கிராவ் ஸ்கெச்சிங் தி ஸ்கெச்சிங் ஆஃப் கர்வ்ஸ் ஒரு கருவை நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரா பண்ணுறோம் அந்த ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கருவோட நேச்சர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம செவன் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து பார்த்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது அந்த கருவுக்கோட டொமைன் என்ன ரேஞ்ச் என்னங்கிறத பார்க்கணும் டிஸ்கஸ் பண்ணணும் அடுத்தது அந்த இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் தி கரு இஃப் எனி அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த கருவுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறோம் இஃப் அதாவது இன்டர்செப்ட்னா என்ன சார்னா அந்த கருவு எக்ஸ் ஆக்சிஸை இன்ட் கிராஸ் பண்ணுதா ஒய் ஆக்சிஸை க்ராஸ் பண்ணுதா அப்படி கிராஸ் பண்ணும்போது இன்ட்ரஸெப்ட் என்ன இருக்குது அந்த இன்டர்செப்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறோம் அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா தான் நமக்கு தெரியும் ஒரு கருவோட ஈக்குவேஷனை ஒரு டைம் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அந்த எப்டேஸ் ஆஃப் எக்ஸை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வேல்யூ ரெண்டும் தான் என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம் அடுத்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் தி ஃபங்க்ஷன் லோக்கல் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா லோக்கல் மேக்ஸிமம் என்ன லோக்கல் மினிமம் என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் இருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் மினிமமாகவும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி எஃப்டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் கிரேட்டர் தான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் மினிமம் அதேமாதிரி எஃப்டபிள் டெஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தனா லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் தி ஃபங்ஷன் இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவை நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து இன்டர்வல்ஸ் ஆஃப் தி கான்கேவிட்டி கான்கேவிட்டினா பார்த்தோம் கான்கேவ் அப்வேட் கான்கேவ் டவுன்வேட் பார்த்தோமா அப்போ கான்கேவ் அப்வேட் கான்கேவ் டவுன்வேட்னா நமக்கு என்ன வேணும் எஃப்டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும் அந்த எஃப்டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஜீரோவை கீக்யூட் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இன்டர்வலில் அந்த கரு கான் கேவ் அப்வேடா கான்கேவ் டவுன்வேடான்னு செக் பண்ணும் அப்போ கான்கேவ் அபேர்ட் கான்கேவ் டவுன்வேட் எப்படி செக் பண்ணோம் எஃப்டபிள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் கிரேட்டர் தென் ஜீரோ வந்தாங்க கான்கேவ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோ வந்தால் கான்கேவ் டவுன்வேட்னு பார்த்தோம் போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவை ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வல்ஸை பண்ணுறது தான் இன்டர்வல்ஸ் ஓகேங்களா இன்டர்வல்ஸ் ஆஃப் தி கான்கேவிட்டி அடுத்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் இஃப் எனி அந்த கருவுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் இருந்தால் அதை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அசியும் ரோட்ஸ் ஆஃப் தி கர் இஃப் எக்ஸிஸ்ட் அதாவது ஒரு கருவுக்கு அசியும் ரோட்ஸ் இருந்ததுன்னா அசியம் ரோட்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இப்போ லா லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்போம் அதாவது அரிசாண்டல் அசிம்டோட்ஸ் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் அடுத்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்போ ஒரு கருவுக்கு அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் அசின்வோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்போ ஸ்கெச்சிங் ஆஃப் கருவ்ஸ் இந்த டாப்பிக்கில் நமக்கு என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த கருவு ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கருவோட நேச்சர்ஸ் அதுக்கு என்னென்னலாம் அதாவது அந்த கரு எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கும் டிக்ரீசிங்காக இருக்கும் எந்த இன்டர்வலில் கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும் கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும் அதோட மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன லோக்கல் மினிமம் பாயிண்ட் என்ன அடுத்து இன்ட்ரெஸ்பு என்ன பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கா அடுத்து அசூம் டோட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் என்னது ஸ்கெச்சிங் ஆஃப் கர்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்னாடி எக்ஸைஸெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் புதுசாக நமக்கு எதுவும் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா இப்போ சமக்கு போலங்களா பாரு எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஸ்கெட்ச் தி கர் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஓகேங்களா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிற இந்த கருவை நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரா பண்ணணும் அப்போ இதோட நேச்சர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன இன்டர்செப்ட் கிரிட்டிக்கல் நம்பர் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக இன்ட்ரவல்ஸ் ஆஃப் தி கான்கேவிட்டி பாயிண்ட்ஸ் ஆஃப் அசிம் அசிம்போட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சொல்லி சொல்யூஷனில் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கருவை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் என்ன பண்ணோம் டொமைன் டொமைன்னா என்ன சொன்னால் அந்த கருவோட அந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூலாம் சப்ஷூ பண்ண முடியும் அப்படி சப்ஷூ பண்ணும்போது ஒய்க்கு வேல்யூ கிடைக்கணும் ரியல் வேல்யூ கிடைக்கணும் அப்படி ஒய்க்கு ரியல் வேல்யூ கிடைக்கிற மாதிரி நம்ம எக்ஸுக்கு சப்ஷூ பண்ணக்கூடிய வேல்யூல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமைன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கருவை பார்த்திங்கன்னா பால்னாமியல் ஈக்குவேஷன் பால்நாமியல் ஓகே அப்போ பால்நாமியில் கண்டிப்பாக நமக்கு ரியல் நம்பர்ஸ் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் சப்ஸ்க்ரூப் பண்ணால் கண்டிப்பாக ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும் அப்போ டொமைன் என்ன சார் சொல்கிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்க்ரூப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் டொமைன் அப்போ டொமைன்னா என்ன வேணும் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்க்ரூப் பண்ணால் மட்டும் போதாது அப்படி சப்ஸ்க்ரூப் பண்ணும்போது ஒய்க்கு என்ன கிடைக்கணும் ரியல் வேல்யூஸ் கிடைக்கணும் அப்போ ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி எக்ஸுக்கு சப்ஸ்க்ரூப் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன சார் சொல்கிறோம்னா டொமைன் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ டொமைன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக இன்ஃபினிட்டி ஆர் ரியல் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர்னா ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா அடுத்து நம்ம ரேஞ்ச் பார்க்கணும் அந்த ரேஞ்சு நம்ம பின்னாடி பார்ப்போம் மினிமம் பாயிண்ட் பார்ப்போம் அங்கே வச்சு பார்த்தோம்னா நம்ம ரேஞ்ச் சொல்லிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கருவுக்கு சிமெட்ரிக் டெஸ்ட் அதாவது இந்த கருவு ஒய் ஒய்ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிக்கா எக்ஸ்ஆக்ஸிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இல்லை ஆர்ஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் இங்கே பாருங்கள் தி கருவ் டஸ் நாட் ப்ரொசஸ் எனி சிமெட்ரிக்கல் டெஸ்டிங் இங்கே இந்த கரு எந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னது சாட்டிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சார் இப்போ தான் என்ன சொன்னோம் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்ஸிஸாக இருக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூ எகைன் அதே கரு கிடைக்கணும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கருவு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு சப்ஷூ பண்ணணும்னு வச்சிங்களேன் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் எக்ஸுன்னு ஆயிரும் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கருவில் என்னது மைனஸ் எக்ஸ் அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கருவும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு சப்ஸ்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கருவு என்னது நாட் ஈக்குவல் அப்போ அந்த கருவு என்னது டஸ்ட் நாட் சிமிட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து என்ன அது சிமிட்ரிக்காக இருக்காது சரி சார் எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து சிமிட்ரிக்காக இருக்குமான்னு செக் பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் ஒய்னு சப்ஸ்ட் பண்ணால் அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்குது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கல அப்போ என்னது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிக் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிக்கான்னு பார்க்குறோம் எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்னு ஒய்க்கு பதில் மைனஸ் ஒய்ணும் அட் டைமில் ஒரே டைமில் சப்ஷூ பண்ணும்போது நமக்கு என்னென்ன எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்காதனால என்னது ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிக் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எந்த சிமிட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணல அதனால் என்ன சொல்லுறோம் தி கரு டஸ் நாட் ப்ரொசஸ் எனி சிமிட்ரிகல் டெஸ்ட்ன்னு சொல்லிடுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் இன்டர்செப்ட்ஸ்னால் என்ன சார்னால் நமக்கு அந்த கரு எக்ஸ் ஆக்ஸை கிராஸ் பண்ணக்கூடிய மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஒய் எக்ஸை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிக்கும் எக்ஸ் ஆக்ஸை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வேணும் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா அந்த கருவோட ஈக்குவேஷனில் ஒய்க்கு ஜீரோன்னு சப்ஷூவ் பண்ணுறோம் கருவானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்போ ஒய்க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோன்னு சப்ஷூவ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ ஒரு குவாட்டர்டி ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணும் அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன சொன்னால் டூ கம்மா மைனஸ் த்ரீ அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு ரெண்டு ஈக்குவல் இந்த ஃபேக்டர் ஜீரோக்கு பண்ணால் எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ என்ன சார் கிடைக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துன்னா எக்ஸுக்கு த்ரீன்னு கிடைக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் டூ கம்மா த்ரீ அப்போ எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா த்ரீ இதை பாயிண்ட்ஸாக சொல்லணும்னா மைனஸ் டூ கமா ஜீரோ ஒய்க்கு ஜீரோனு தானே சப்ஷூ பண்ணுறோம் அப்போ மைனஸ் டூ கமா ஜீரோங்கிறது ஒரு எக்ஸ் இன்டர்செப்ட் அடுத்து த்ரீ கமா ஜீரோங்கிறது ஒரு எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்போ ரெண்டு எக்ஸ் இன்ட்ரஸ்ட் கிடச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து ஒய் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு ஜீரோனு சப்ஷூ பண்ணுறோம் அப்போ எக்ஸுக்கு இங்கே ஜீரோனு சப்ஷூ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸில் இந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு இங்கே ஜீரோனு சப்ஷூ பண்ணால் இந்த டேர்ம் ரெண்டாயிரம் ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் எக்ஸுக்கு ஜீரோனு சப்ஷூ பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன சார் கிடைச்சிங்கன்னா மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்குது அப்போ தேர் ஃபோர் ஒய் இன்டர்செப்ட் என்ன சொன்னால் ஜீரோக்கமாக மைனஸ் சிக்ஸ் அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டாப்பிக்கில் நம்ம எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் ஒய் இன்டர்செப்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா ஜீரோ த்ரீ கமா ஜீரோ ஒய் இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கமாக மைனஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னால் என்ன பண்ணும் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கருவ ஒரு டைம் டிஃப்ரென்ஷேட் பண்ணும் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணும் ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணி சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை அதை தான் நம்ம என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்கிறோம் பாருங்கள் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்குற கருவ என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இதை என்ன சார் பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் எஃப்ஆப் எக்ஸை டிஃப்ரென்ஸ் எடுன்னா எஃப்டேஎஸ் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஸ் எடுப்போம்னா டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஸ் எப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸை டிஃப்ரென்ஸ் எடுத்துனா ஜீரோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன சார் கிடைக்குதுன்னா டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுவோம் ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணுறோம் அப்போ இஃப் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ விச் இம் பிளைஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறோம் ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணும்போது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துரும் இந்த மைனஸ் ஒன்று ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சார் கிடைக்கும்னா ஒன் பை டூ அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூங்குறதான் என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர் சரி சார் இந்த கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்ட்ரவலை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இன்ட்ரவலில் கருவு இன்கிரீசிங்காக டிகிரீசிங்காகங்கிறது செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுறோம் ரியல் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக இன்ஃபினிட்டி இருக்குல்ல இந்த ரியல் லைனில் சப்ஷூ பண்ணும்போது நமக்கு ரெண்டு இன்டர்வல் கிடைக்குது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு ஒன் பை டூ டூக்குமா இன்ஃபி இன்ஃபினிட்டிங்கிற ரெண்டு இன்டர்வல் ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் ஓகேங்களா அப்போ டிக்ரீசிங் இன்க்ரீஸிங்கில் நம்ம ஏற்கனவே மொனட்டானி சிட்டியில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அப்போ த்ரீ காலம்ஸ் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல்ஸ் செகண்ட் காலம் சைன் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா மொனட்டானிசிட்டி ஃபஸ்ட்டு காலத்தில் இன்ட்ரவல்ஸில் ரெண்டு இன்டர்வல் என்னது மினஸ் இன்ஃபினிட்டிக்கும்மா ஒன் பை டூங்கிற ஓப்பன் இன்ட்ரவல் நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரவல் ஒன் பை டூ டூக்கம்மா இன்ஃபினிட்டிங்கிற ரெண்டு ஓப்பன் இன்ட்ரவல் இப்போ இந்த இன்டர்வலில் விட்டுவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஷூ பண்ணுறோம் சப்ஷூ பண்ணும்போது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்க்குறோம் எஃப்டேஎஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் சொல்கிறோம் அதுவே கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் சொல்கிறோம் இப்போ பாருங்கள் மைனஸ் கமா ஒன் பை டூ மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது நெகட்டிவ் ஒன் பை டூங்கிறது பாசிட்டிவ் பிட்வீனில் என்ன எடுத்துக்கலாம் ஜீரோ கண்டிப்பாக இருக்குமா அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே எஃப்டேஎஸ் ஆஃப் எக்ஸில் ஜீரோனு சப்ஷூ பண்ணுறோம் அப்போ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் அப்போ எவ்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கிடையாது மைனஸ் ஒன்றா நெகட்டிவ் வேல்யூங் நமக்கு வேல்யூ என்னங்கிறது இல்லை அது நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்போ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரவலில் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன் பை டூங்கிற இன்ட்ரவலில் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கிடைக்குது அப்போ நெகட்டிவ் அப்படின்னா என்ன சொன்னால் அந்த கரு அந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன் பை டூங்கிற இன்ட்ரவலை ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு இன்ட்ரவல் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூக்குமா இன்ஃபினிட்டி அப்போ பிடிவியில் என்னவாக இருக்கும்னா கிரேட்டர் தான் ஒன் பை டூவாக இருக்கும் வேல்யூ அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த பிட்வியில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒன் ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த எப்டாஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் ஒன்று சொல்லணும்னா டூ இன்ட்டு ஒன் டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா நமக்கு அந்த ஒன் பை டூக்குமா இன்ஃபினிட்டிங்கிற ஓப்பன் அந்த கருவ் பார்த்திங்கனா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா நெக்ஸ்ட் என்னது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா லோக்கல் எக்ஸ்ட்ரீம் நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி சொல்லலாம் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி சொல்லலாம் நான் இங்கே என்ன சார் பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் ஏன்னா மொட்டானி சிட்டியை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதோட எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்துருக்கோம் அதனால் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பாருங்கள் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூங்கிற அந்த கிரிட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸி ஈக்குவல் டு ஒன் பை டூவில் நெகட்டிவ்லேருந்து என்ன ஆகுது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது எவ்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனு எக்ஸி ஈக்குவல் டு ஒன் பை டூவில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்போ எவ்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம் லோக்கல் மினிமம் அதுவே பாசிட்டிவ்லருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன சொன்னோம் லோக்கல் மேக்ஸிமம் இதை நம்ம ஏற்கனவே முன்னாடி எக்ஸைஸ்லாம் பார்த்துருக்கோம் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக டாப்பிக்கில் அந்த கருவு எக்ஸ் ஈக்குவல் அந்த கிரிட்டிக்கல் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூவில் நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவாக அந்த எவ்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த கரு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கருவு லோக்கல் மினிமமாக இருக்கும் அதை தாங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அந்த எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனு நல்லது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூவாக இருக்கும்போது சேஞ்ச் ஆகுது தர் ஃபோர் எஃப்ஆப் எக்ஸ் எஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ சரி சார் லோக்கல் மினிமம் சொல்லியாச்சு அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ வேணும்ல அப்போ என்ன பண்ணும் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிற கிவன் கருவில் எக்ஸுக்கு முதல் ஒன் பை டூனு சப்ஷ்வ் லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்போ மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் ஒன் பை டூ மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல்டு எக்ஸுக்கு முதல் ஒன் பை டூன்னு சப்ஷூ பண்ணுறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் கருவு பார்த்திங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அந்த எக்ஸுக்கு பதில் ஒன் பை டூன்னு சப்ஷூட் பண்ணும்போது ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் சிக்ஸ்னு வரும் அப்போ ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணால் என்ன சொன்னால் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் சிக்ஸ் இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் என்ன சொன்னால் ஃபோர் எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் அப்போ நியூ ரேட்டில் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் மல்டிப்ளை பண்ணால் ஒன் நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டூ டூ சார் ஃபோர் அப்போ நியூமரேட்டர் டூ ஆள் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ அதேமாதிரி இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இருக்கும் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் அப்போ நியூமரேட்டர் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ மொ ஒன் மைனஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர்னு கிடைக்கும் இதை சிம்பிள் பண்ணால் மைனஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டுவென்ட்டி ஃபைவ் டினாமினேட்டரில் ஃபோர் இருக்குது அப்போ தேர் ஃபோர் எஃப்ஆப் ஒன் பை டூ ஈக்குவல்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவிடட் பை ஃபோர் அதாவது எக்ஸுக்கு பதில் நம்ம ஒன் பை டூன்னு சப்ஷூவ் பண்ணும்போது வேல்யூ மினிமம் வேல்யூ என்ன சார் கிடைக்குது ஒய்யோட வேல்யூ என்ன சார்னா மைனஸ் ஃபைவ் ஃபைவ்மா ஃபோர்னு கிடைக்குது அப்போ இது ஒரு பாயிண்டாக சொல்லும்போது மினிமம் பாயிண்ட் ஒன் பை டூ டூக்கமாக மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் அப்போ இங்கே ஒரே ஒரு என்னது மினிமம் பாயிண்ட் தான் இருக்குது இங்கே மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம்லாம் இல்லை மினிமம் மட்டும்தான் அதுவும் ஒரே ஒரு லோக்கல் மினிமம் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மினிமம் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லோம்னா ரேஞ்ச் சொல்கிறோம் அதாவது அந்த ரேஞ்சுங்கிறது என்ன சொன்னோம் டொமைனுங்கிறது என்ன சொன்னோம்னா எக் அந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஷூவ் பண்ணும்போது ஒய்க்கு ரியல் வேல்யூ கிடைக்கணும் அப்படி ஒய்க்கு ரியல் வேல்யூ கிடைக்கிற மாதிரி எக்ஸுக்கு சப்ஷூவ் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாம் டொமைன் பார்த்தோம் ஓகேங்களா சரி சார் அப்போ ரேஞ்சுனால் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்சூவ் பண்ணும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ எது என்னவாக இருக்கும் தான் அங்கே ரேஞ்சில் பார்க்குறோம் இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை டூன்னு சப்ஷூவ் பண்ணும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோருங்கிற வேல்யூ கிடைக்குது அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோரு இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கும் அதை விட கம்மியாக லெஸ் தென் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தி ரேஞ்ச் இஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் நம்ம இதை நம்ம கிராஃபில் இந்த டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் கிராஃப் பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்க்கலாம் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கருவோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒய் கிரேட்டரன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி கான்கேவிட்டினா நமக்கு தெரியும் என்ன பண்ணும் ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷேட் பண்ணும் ரெண்டு டைம் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த எஃப்டே டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும் அப்படி ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணும் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்க்ரூப் பண்ணும்போது எஃப்டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோனா கான்கேவ் அப்வேர்ட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தன் ஜீரோனா கான்கேவ் டவுன்வேர்டுன்னு பார்த்தோம் இப்போ நமக்கு ஆல்ரெடி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ணுறோம் ஹியர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ணுறோம் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவ்ட்டு டூ எக்ஸ டிஃப்ரன்ஸ் எடுப்பின்னா டூ மைனஸ் ஒன்னை டிஃப்ரன்ஸ் எடுப்பின்னா ஜீரோ அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூனு கிடைக்கிது ஓகேங்களா அப்போ அந்த எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் நமக்கு எக்ஸ்கிற வேரியபிள் இல்லை வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது அப்போ எப்பயுமே ஆல்வேஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க எஃப்டபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் எல்லா எக்ஸோட வேல்யூக்குமே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னாக தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் என்னவாக தான் இருக்கும் பாசிட்டிவ்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோனா கான்கேவ் அப்பவேன்னு பார்த்தோமா அப்போ நமக்கு இங்கே எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ தான் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்போ தி ஃபங்க்ஷன் இஸ் கான்கேவ் அப்வேர்ட் இன் தி என்டையர் ரியல் லைன் அந்த கருவ் ஃபுல்லாக என்டையர் ரியல் லைன் ஃபுல்லாக நமக்கு அந்த கருவு எப்படி தான் இருக்கும்னா கான்கேவ் அப்வேர்டாக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன பண்ணுவோம் என்ன டெஃபினேஷன் பார்த்தோம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷனா ஒரு கர் கான்கேவ் டவுன்வேட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாகவோ கான்கேவ் அப்வேவிலருந்து கான்கேவ் டவுனோ சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தோம் இங்கே நமக்கு எதுவும் மட்டும்தான் இருக்குது என்டையர் கர்வ் ஃபுல்லாகவே கான்கேவ் அப் தான் இருக்குது இது எங்கேயும் நமக்கு அப்புவேரிலேருந்து டவுன் வேடாவோ வேர்டாவோ டவுன்வேர்ட்லேருந்து அப்பவேடாவோ சேஞ்ச் ஆகலை அப்போ சேஞ்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லை அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுது புரியுதா இங்கே நமக்கு ஒரே ஒரு கான்காய் அப்வேர்ட் மட்டும்தான் அந்த என்டையர் கர்வ் ஃபுல்லாகவே ரியல்லைன் ஃபுல்லாகவே நமக்கு என்ன அது கான்கே அப்வேடா மட்டும்தான் இருக்குது அப்பவேலேருந்து டவுன் வேடாவோ வேர்டாவோ டவுன்வேர்டிலேருந்து அப்பவேடாவோ சாஞ்ச் சேஞ்ச் ஆகாதனால இங்கே எதுவும் இல்லாதனால பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறோம் நெக்ஸ்ட்டு நோ அசிம் டோட்ஸ் அசிம் டோட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது த்ரீ அசியம் டோட்ஸ் பார்த்தோம் ஸ்லாண்ட் அசிம் ரோட்ஸ்னால் அந்த கருவு எப்படி இருக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டராக இருக்கணும் இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டராக இல்லை பால்லாமல் மட்டும் தான் இருக்குது அப்போ ஸ்லாண்ட் அசிம் டோட்ஸ் இல்லை அடுத்தது ஹரிசாண்டல் அசிம் ரோட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா நமக்கு ஹரிசாண்டல் அசிம் ரோட்ஸ் எப்போ கிடைக்கும் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஷூவ் பண்ணும்போது ஒய்க்கு ஏதாச்சும் வேல்யூ கிடைக்கணும் அப்போ நமக்கு இங்கே எக்ஸுக்கு வேல்யூ சப்சூவ் இன்ஃபினிட்டி சப்ஸூவ் பண்ணும்போது ஒய்க்கும் என்ன தான் இருக்கும் ஃபைனைட்டாக தான் அதாவது எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஷூவ் பண்ணுவோம் ஒய் என்ன தான் கிடைக்கும் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் அப்போ ஹரிசாண்டல் அசிம் ரோட்ஸ் இல்லை அடுத்தது வெர்ட்டிகல் அசிம் டோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் வேல்யூ சப்சூவ் பண்ணும்போது ஒய் இன்ஃபினிட்டி ஆகணும் நமக்கு இங்கே எக்ஸுக்கு மேலே எந்த வேல்யூ சப்ஷோ பண்ணாலும் ஒய் வந்து என்ன ஆகாது இன்ஃபினிட்டி ஆகாது அதனால வெர்டிகல் அசிம் ரோட்ஸ் இல்லை அரிசாண்டல் அசிம் ரோட்ஸும் இல்லை ஸ்லாண்ட் அசிம் ரோட்ஸும் இல்லை தேர்ஃபார் நோ அசிம் டோட்ஸ்ன்னு சொல்லிடுறோம் சிம்பிளாக சொன்னால் போதும் நெக்ஸ்ட் டயக்ராம் டயக்ராம் பாருங்க ஏற்கனவே நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம்ல எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒய் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம்ல அப்போ அந்த எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்ட்ரெசெப்ட்டாக மார்க் பண்ணிக்கிறோம் மைனஸ் டூ கமா ஜீரோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறேன் ஆர்ஜின் ஜீரோ கமா ஜீரோ மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா ஜீரோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸெப்ட் என்ன சொன்னால் த்ரீ கமா ஜீரோ பாசிட்டி ரைட் சைடில் த்ரீ கமா ஜீரோ மார்க் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் ஒய் இன்ட்ரஸெப்ட் என்ன சொன்னால் ஜீரோ கம்மா மைனஸ் சிக்ஸ் அதாவது ஒய் ஆக்சிஸ் கீழே ஜீரோக்கம்மா மைனஸ் சிக்ஸ் இந்த மூணு பாயிண்ட்டு என்ன பண்ணுறோம் மார்க் பண்ணிக்கிறோம் நமக்கு ஒரு கருவு ட்ரா பண்ண நமக்கு மினிமம் த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா அப்போ இந்த த்ரீ பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு மைனஸ் டூ கமா ஜீரோ ஜீரோ கம்மா மைனஸ் சிக்ஸ் த்ரீ கமா ஜீரோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா கருவு கிடச்சிரும் அங்கே கொடுத்துருக்கூடிய கிவன் கருவு கிடைச்சிரும் இப்போ நமக்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்துருவோம் மினிமம் பாயிண்ட் பார்த்துருவோம் ஒன் பை டூக்கமாக மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர்னு பார்த்துருவோம் அதாவது எக்ஸோட வேல்யூ ஒன் பை டூவாக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிவிட் பை ஃபோர்னால் எனக்கு மைனஸ் சிக்ஸ்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோருங்கிறது மைனஸ் சிக்ஸை விட கொஞ்சம் அதிகமாக அப்போ மைனஸ் சிக்ஸை விட கொஞ்சம் கீழே இருக்கும் அப்போ இதுதான் மினிமம் பாயிண்ட் அப்போ இந்த கருவை நம்ம ஜாயின் பண்ணும்போது மைனஸ் டூ கமா ஜீரோ மைனஸ் ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ் இந்த த்ரீ கமா ஜீரோங்கிற பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூவாக இருக்கும்போது மினிமமாக இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே நம்ம என்ன பண்ணுவோம் வளைவாக வரைஞ்சிடணும் ஓகேங்களா இதுக்கு கீழே நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு எந்த வேல்யூமே கிடைக்காது பார்த்திங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் அதை விட அதிகமாக தான் இருக்கும் இங்கே இருக்கும்போது பாருங்கள் இங்கே ஒய்யோட வேல்யூ அப்படியே என்ன ஆகுது அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இந்த மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோருக்கு அப்புறம் என்னாகுது அதிகமாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு கீழே இல்லை அதனால தான் இங்கே என்ன சொல்லணும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் இல்லைன்னா அது அதை விட அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த டயக்ராமை பார்த்திங்கன்னா இன்னொரு நமக்கு தெரியும் அதாவது கான்கேவ் அப்பவேடா மட்டும்தான் இருக்குது எங்கேயாச்சும் நமக்கு எங்கேயாச்சும் கான்கேவ் டவுன்வேர்டாக எங்கேயாவது சேஞ்ச் ஆயிருக்கா அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் தி ஃபங்க்ஷன் இஸ் கான்கேவ் அப்வேட் இன் தி என்டையர் ரியல் லைன் இந்த கரு ஃபுல்லாக என்டையர் ரியல் லைன் ஃபுல்லாக கரு எப்படி தான் இருக்குன்னா கான்கேவ் அப்வேர்டாக தான் இருக்கும் அதேமாதிரி இன்டர்செப்ட் மார்க் பண்ணிட்டோம் அதேமாதிரி நேற்று மினிமம் பாயிண்ட் சொல்லிட்டோம் மினிமம் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் ரேஞ்ச் சொல்லிட்டோம் ஓகேங்களா அப்போ ஒரு ஸ்கெச்சி கிராஃப்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீ அதில் டொமைனை செக் பண்ணணும் அடுத்தது சிமெட்ரிக்கல் டெஸ்ட்டு செக் பண்ணணும் அடுத்தது இன்டர்செப்டை பற்றி சொல்லணும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸை பற்றி சொல்லணும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவை பற்றி சொல்லணும் அடுத்தது அந்த மினிமம் பாயிண்ட் அடுத்து ரேஞ்சு அடுத்து கான்கேவிட்டி அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அடுத்தது அசிம் டோட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டயக்ராம் ட்ரா பண்ணணும் டயக்ராம் எல்லாம் என்ன பண்ணணும் இன்டர்செப்ட் வச்சு பாயிண்டை மார்க் பண்ணுறோம் அடுத்து அந்த மினிமம் பாயிண்ட்டை வச்சு சொல்கிறோம் அடுத்து நம்ம டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஒவ்வொன்றையும் டிஸ்கஸ் பண்ணோம்ல இன்க்ரீ இன்க்ரிஸ் டிக்ரீசிங்காக இருக்குது எங்கே இன்க்ரீஸிங்காக இருக்குது எங்கே அப்வேர்டாக இருக்குது பாருங்கள் எங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஒன் பை டூ பாருங்கள் என்னவா இருக்குது ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீஸிங்னு சொல்லியிருக்காங்களா அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டின்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள் இந்த நான் மா லைட் காமிக்கிற பார்த்திங்கன்னா இதில் மைனஸ் இன்ஃபினிட்டிக்குமா இதுதான் ஒன் பை டூ இது வரைக்கும் எப்படி சார் கருவு எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குது ஃபுல்லாக டிக்ரீசிங்காக இருக்குது அடுத்து ஒன் பை டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் சொல்லியிருக்காங்க அப்போ ஒன் பை டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது அப்போ எல்லாமே இந்த கருவு நம்ம அந்த கருவோட நேச்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை கருவை ட்ரா பண்ணுறோம் கருவை ட்ராப் பண்ணும் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க டயக்ராம் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்கள் ரஃப் டயக்ராம் தான் இருந்தாலும் கரெக்டாக ட்ராப் பண்ணுங்கள் அது ஃபைவ் மார்க்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க